புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறமும் சில டைம் வந்து கவலை கவலை கோபம் இதெல்லாம் வர அது வர சமயத்துல கவலையோ கோபமோ நம்ம இருக்கோங்கிறதே தெரியல. ஆனா அது ஒரு செகண்ட்லாம் வந்து கவலை போட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் மெதுவா அப்படியே அதுவும் தானா மறைஞ்சிருக்கு. இல்ல அந்த இதெல்லாம் நீங்க கொண்டு வரல, அந்த கவலையோ கோபத்தையும் நீங்களா கொண்டு வந்தீங்க? இல்ல இல்ல அதுவா தானே வருது, அதுவா வர்றது வந்து அதுவே பேலன்ஸ் ஆகிடும். அதாவது எப்படின்னா நீங்க உங்க வகையில எந்த வகையிலும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, அதுவா உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சைக்கலாஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டைப்பா இருக்கு. அந்த சைக்கலாஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே வந்து எல்லாமே டிஸ்மேண்டில் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனுமே பண்ண முடியாது. அதனால அது ஒரு வகையில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி சில எமோஷன்ஸ் இதெல்லாம் வரத்தான் செய்யும். அது இது ஏன்னா நிறைய எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷனுக்கும் தேவைப்படுது இல்லையா, சிலதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுது. பட் அதன் அளவில் அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது, தன்னை மெயின்டைன் பண்ணே அந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சில ஃபங்க்ஷனுக்கு அது வரும். அது சும்மா ஒரு காரணமும் இல்லாமல் சும்மாலாம் ஒரு எந்த எமோஷனும் வராது. எனக்கு ஒரு காரணமும் இல்லாமல் சும்மா வந்துட்டு இருக்கு, ஒரு எமோஷன் வந்துட்டு இருக்கு, தேவையில்லாத எமோஷன் வந்துகிட்டே இருக்குன்னு எல்லாம் சொல்றதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. அது எல்லா எமோஷனும் ஆமா ஏதோ வகையில அது கான்சியஸா அன்கான்சியஸா சில பர்பஸ்னால சில இதெல்லாம் வரும், வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். அது அங்க வந்து பெர்மனண்டா அதை ஒரு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அதை மெயின்டைன் பண்றதுக்குன்னு சொல்லி எந்த கான்சியஸுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து முன்னாலே விட கொஞ்சம் சீக்கிரமா போயிருதுதான் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கிறதுனால உள்ள பிளஸ் பாயிண்ட் என்னஞ்சோம்னா எல்லா எமோஷனும் வந்துட்டு சீக்கிரம் போயிடும். இப்போ வந்து சில டைம் வந்து உள்ளுக்குள்ள பாக்கும்போது ஒரு ஆனந்தமா இருக்கு, ஆனா வந்து அதுலயுமே கூட நம்ம இது தக்கை நின்னடக்கூடாது அப்படின்னா. ஆமா நீங்க பண்ணுனீங்கன்னா என்ன ஆகுதுன்னா உங்களுடைய எமோஷன்ல நீங்க எதோ வகையான அட்டாச்மெண்ட் வைக்க ஆரம்பிச்சிடுறீங்க, அதுவே ஒரு ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸுக்கு டீட்டெயில்டு ஆயிருந்தது. அதனால நீங்க செயல்கள்ல நம்ம ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதுதான். நமக்கு எமோஷனெல்லாம் நம்ம சரி பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதில்ல. ஆமா அது வந்து அதான் எதுவா இருந்தாலும் அதுவா வரட்டும் அதுவா போட்டோம், நீங்க ஆனந்தங்கிறது அதனால தப்பு கிடையாது வரட்டும். அதே மாதிரி எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருங்க, எந்த எமோஷன் வந்தாலும் ஒண்ணுதான்ங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப வந்து நீங்க புறத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய வேலை செய்ய சொல்றீங்க, அக்குப்பேடா இருக்க சொல்றீங்க. ஆமா வந்து ஒருவேளை வந்து அடுத்தத வந்து இந்த மாதிரி சொல்லி இந்தத்திலேயே நின்றுவோம் அப்படின்றதுனாலயே அது ஒரு காரணமா இல்ல அப்படி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. நீங்க இன்பம்ங்கிறது உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வேற ஒரு வகையில் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் உங்களே நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்குள்ள வேலையில் தான் இறங்கிட்டு இருப்பீங்க. உங்களை நீங்கள் மேனேஜ் பண்ணணுன்ட்டு ஒரு இதுவுமே அவசியம் இல்லை. நமக்கு வந்து வெளியே தான் நமக்கு வேலை இருக்கு, உள்ளே நமக்கு வேலை கிடையாது. சரிங்க கடைசிக்கிறீங்க ஒரு இயற்கையா எடுத்துக்கிடுங்க, அதாவது உங்க சைக்கலாஜிக்கலா எது வந்தாலும் அது இயற்கையா வர்றதாக எடுத்துக்கிடுங்க. உங்களுடைய பங்களிப்பு அதுல எதுவும் இருக்க கூடாது. அப்படி இருக்கும்போது இப்ப என்ன இருந்துச்சுன்னா நீங்க வந்து கண்டென்ட்டா இருக்கிறது நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க பாராட்ட ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால உங்களுடைய பங்களிப்பு இல்லாதபடி எது வேணாலும் வரட்டும், கண்டென்ட்மெண்ட் வரட்டும் டிஸ்கண்டென்ட்மெண்ட் வரட்டும் என்ன வேணாலும் வரட்டும், அது வந்து உங்க பங்களிப்பு இல்லாம இருக்கு. அது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் லேசினஸா இருக்கா கண்டென்ட்மெண்டா இருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கு. சரி. Okay. Okay. Okay.